Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வெஜ் குருமா சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் ஏத்து வெஜ் குருமா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ வெஜ் குருமாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு, 1 கேரட், கொஞ்சம் இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 1 தக்காளி, புதினா, மல்லி இலை, பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கிறேன், சோம்பு, பட்டை, கடல்பாசி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய் தேவைக்கேற்ப, மஞ்சள் தூள், பொரிக்கடலை, தேங்காய், உப்பு, பட்டாணி 1/8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் காய்கறி எல்லாம் வேக வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கையும் கேரட் பட்டாணி 3ஐயும் குக்கரில் 4 விசிலுக்கு வேக வைக்கணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு 4 விசில் வந்ததுக்கு பிறகு இறக்கணும். இப்ப நம்ம காய் நல்லா வெந்துடுச்சு. இப்ப ஒரு மிக்சி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், பொரிக்கடலை, இந்த ரெண்டையும் நல்லா மையா அரைக்கணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். 1/4 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். பறச்ச விழுத எடுத்து வச்சிருக்கிறேன் தனியா. இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நாம் எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, பட்டை, தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு நல்லா வதக்கணும். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிட்டா நம்ம குருமால அந்த ஸ்மெல் வரும், அதனால நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச காய்கறியை அது கூட மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நாம எடுத்து வச்சிருக்கிற மல்லிப்பொடி, வத்தல் பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும். கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கிற டைம் தான் நாம் அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். குருமா கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்தால்
ஒரு 1-2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்குது, அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் வேகிறதுக்காக 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போ நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலை புதினா போட்டு கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட சுவையான குருமா ரெடி ஆயிடுச்சு. குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பரோட்டா, தோசை இது கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பரோட்டா வீட்லேயே ரெடி பண்ணுறது, பரோட்டா எப்படி பண்ணணுங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி சூடான பரோட்டா கூட இந்த குருமா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.